அந்த அஸ்வத்தாமன் போர் தளபதியாக போடுறது தான் துரியோதனுடைய திட்டமாக இருந்தது. ஒரு படைத்தளபதியாக எப்பயுமே சாகாத ஒருத்தனை போட்டால் போர் முடிவுக்கு வராது, போர் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிருந்தான். ஆனால் கிருஷ்ணர் என்ன நினச்சார், வரிசையாக ஒவ்வொருத்தரையாக நலம் விசாரிக்கிறார். சகுனியை பார்த்து கேட்டார், மாமா சகுனி மாமா நலமானு கேட்டார். சகுனி சொன்னான், இன்ன வரைக்கும் நல்லா இருந்தேன், இனிமேல் எப்படியோ தெரியலைன்னா. அவன் தான் உண்மையை பேசினான், இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், உன்னை பார்த்ததுனால எப்படி இருக்க போகிறோன்னு தெரியலன்னா. அஸ்வத்தாமனை பார்த்து கேட்டார், ஹே அஸ்வத்தாமா நீ நல்லா இருக்கியானா. கிருஷ்ணனுடைய அருட்பார்வை இருக்கும்போது என்ன கேடு எனக்கு வந்து விடும்லாம். அவன் பொடி வச்சு பேசினான், அவன் பொடி வச்சு பேசினான், இவனை கவுக்கணும்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், நேராக அரசவையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனார். சூரியனில் கோட்டை கட்டியிருந்தது. இன்றைக்குமே கூட நீங்கள் சூரியனை சில மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி ஒரு வட்டமான ஒரு கோட்டை கட்டியிருக்கோம். அப்படி கோட்டை கட்டியிருந்தால் அடுத்த 3 நாட்களில் அதிகமான மழை பொழிவு அந்த இடத்துல இருக்கும்னு அர்த்தம். மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் சென்ற நேரத்தில் சூரியனில் கோட்டை கட்டியிருந்தது. அஸ்வத்தாமனை கூப்பிட்டார், கிட்ட வந்தான், மேலே பாருனார். என்ன தெரியுதுன்னா சூரியனில் கோட்டை கட்டியிருக்கிறது கிருஷ்ணான்னு சொன்னான். அப்போ சொன்னார், சூரியனில் கோட்டை கட்டியிருக்கிறதே மழை வருமானு கேட்டார். எதுக்கடா இதெல்லாம் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் கிருஷ்ணான்லாம் சிரிச்சுக்கிட்டு அடுத்த கேள்வி போட்டார், அங்கு மழை பெய்தால் இங்கு நீர் வருமானார். மழை பெஞ்சதுதான் இங்கே தண்ணி வடிமாடன்னு கேட்டார். அங்கு மழை பெய்தால் இங்கு நீர் வருமானான். மேலே பார்த்தான், கீழே பார்த்தான், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தண்ணி வரும்னு சொன்னான். வேண்டுமென்றே தன்னுடைய மோதிரத்தை கழட்டி கீழே போட்டார், மோதிரத்தை கழட்டி கீழே போட்டார். ஒரு விதத்தால் ஒரு நம்ம பெரிய ஒரு உடையார் ஐயா வர்றார், அவருடைய ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, அவர் கீழே விழுந்து எடுக்கணும்னு நான் நினைப்பேனா, பக்கத்தில் நான் எடுத்து கொடுப்பேனா இல்லையா, இந்தாங்க ஐயான்னு சொல்லிட்டு இப்படி மோதிரத்தை எடுத்து இவன் கொடுக்குறான். யார், அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் கையில் கொடுக்குறான். இவர் என்ன பண்ணார், மேலே ஒரு கையை வச்சு ஒரு அழுத்து அழுத்தினார், மேலே ஒரு கையை வச்சு ஒரு அழுத்து அழுத்தினார், கீழே கிருஷ்ணர் கை, நடுவில் மோதிரம், மோதிரத்துக்கு மேலே அஸ்வத்தாமன் கை, அதுக்கு மேலே கிருஷ்ணனோட கை. இதை துரியோதனன் பார்க்குறான், ஹே கர்ணா பார்த்தாயா இந்த இருவருக்கும் உண்டான கூட்டணியை, வானம் சாட்சியாக பூமி சாட்சியாக உனக்கே நான் கட்டுப்பட்டவன் என்று சத்தியம் செய்கிறான் பார் அந்த அஸ்வத்தாமன். புத்தி பாருங்க பகவான் எப்படி கெடுக்கிறார். இப்போது சொல்லுகிறேன், அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக நான் நியமிக்க மாட்டேன், இது சத்தியம் தான். கிருஷ்ணருக்கு ரெண்டாவது வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சுது. மூன்றாவது, நீங்கள் கர்ணம் படம் பார்த்துருப்பீங்க, நாகாஸ்துரத்தை ஒரு முறைக்கு மேல் இருமுறை பயன்படுத்துவது இல்லை. இன்னொன்று, அர்ஜுனனை தவிர கர்ணன் வேறு யாரு கூடையும் போரிடக்கூடாதுங்கிறது. இதுதான் இந்த மூணும் நடந்துருது, வெற்றி பெற்று விட்டார்கள் பாண்டவர்கள், வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெறுகிற தருணத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு ஒரே இடத்துல தான் ஆகும். பாண்டவர்கள் அந்த பக்கம் குடில் இருப்பாங்க, இந்த பக்கம் கௌரவர்கள், நடுவில் போர்க்களன். ஆனால் இரவு நேரத்தில் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் சாப்பாடு பரிமாறப்படும். அப்படி சாப்பாடு செய்து கொடுத்தவர் யாருன்னு சொன்னால், தமிழ்நாட்டை சார்ந்த சேர மன்னன் ஒருவன், பெருஞ்சோற்று சேர உதியலாதன்னு பேர், பெருஞ்சோற்று சேர உதியலாதன்னு பேர். அந்த மன்னன் மகாபாரத காலத்தில் அனைவருக்கும் சாப்பாடு பொங்கி போட்டிருக்கான். அந்த மன்னன் ஒவ்வொரு நாளும் 14 லட்சம் படை வீரர்கள் கொண்ட படை, அந்த படை ஒவ்வொரு நாளும் கரெக்டாக உயிரோடு இருக்கவங்களுக்கு மட்டும் சாப்பாடு செய்வான். நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் சாவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு 14 லட்சத்துக்கும் 13 லட்சத்துக்கு சாப்பிட்டா 13 லட்சம் பேர் தான் சாப்பிடுவான், நாளைக்கு 12 லட்சம்னா 12 லட்சம் பேர் தான் சாப்பிடுவான். ஒருத்தர் கூட சாப்பாடு மீதியாகாது. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து அந்த பெருஞ்சோற்று உதியலாதன்ட்ட கேட்டாங்க, எப்படிப்பா இத்தனை பேர் கலந்துக்கிட்ட படை வீரர்களை நீ கரெக்டாக சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லும்போது, கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு நாளும் பாயசம் ஸ்பெஷலாக வாங்கி குடிப்பார், எங்கிட்ட வாங்கி குடிப்பார். அந்த பாயசத்தை டம்ளர்லாம் நான் பாயசம் ஊற்றி கொடுப்பேன், அவர் வாங்கி அப்படி குடிச்சிட்டு, இன்று முந்திரி பருப்பு 7 திராட்சை பழங்கள் 6 சொல்லுவார். முந்திரி பழம்னா நாளைக்கு உயிரோடு இருக்கிறவன், திராட்சை பழங்கள்னா நாளைக்கு செத்து போகிறவன் கணக்கு. அப்படியானால் இந்த போரை ஆ முதல் அக்கு வரை நடத்தியவன் கிருஷ்ண பரமாத்மா, அவனுக்கு தெரியும் இந்த போரினுடைய வெற்றி தர்மத்தின் வெற்றி. அதனால தான் மாயக்கண்ணன் செய்த மாபெரும் காரியங்களை ஒன்று பகவான்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க, பகவானே இந்த மகாபாரத போரில் இருந்து நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது சொல்லுன்னு பகவான் சொல்கிறார். அந்த 3 செய்திகளை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, அவனின்றி அணுவும் அசையாது.
நடப்பது நடந்தே தீரும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த மூன்று செய்திகளைத்தான் மாயக்கண்ணன் தன்னுடைய மாயங்களில் செய்து காட்டியிருக்கிறான். ஆகவே தயவு செய்து நண்பர்களே, இந்த மார்கழி பெருவிழாவில் எங்கே பூவை பார்த்தாலும் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு புதிய துணி வாங்குறீங்க, அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு புதிய செல்ஃபோன் வாங்குறீங்க, பகவான்கிட்ட வச்சு பகவானே இந்த செல்ஃபோனால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க. ஒரு புதிய மனிதர் வர்றார், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பழகுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் கலியுகத்திலேயே நாம் வாழ்ந்தாலும் கூட பகவானின் அனுகிரகத்தால் நல்ல முறையில் வாழ முடியும் என்று சொல்லி, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது பாரத தர்மமாக இருக்கட்டும் சொல்கிறேன். பாட்டாளியின் விகிர்வியிலே முதலாளி பார்ப்பது பணக்கணக்கு, பாட்டாளியின் விகிர்வியிலே முதலாளி பார்ப்பது பணக்கணக்கு, கூட்டாளி தன் நண்புக்கேற்ற பரிசுண்டு கேட்பது பதவிக்கணக்கு, பாவையவள் பாக்கி விழும் கடனுக்கு அடுக்கலையில் கறிக்கோட்டால் கிழிப்பதுதான் பால் கணக்கு, தயிர்கணக்கு, மோர்கணக்கு, பாவம் பிள்ளை பள்ளியிலே தப்பிக்க வேண்டுமென பெற்றோர் போட்டு தருவது வீட்டுக்கணக்கு, பாவ புண்ணியம் பாராத சில அரசியல் மேதைகள் பாவர மக்களிடம் போடுவதோ ஓட்டுக்கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு மாட்டுக்கணக்கு, மொந்தையிலே மட்டும் போடாதே நீ கணக்கு, ஆடிக்கு தை ஒரு வருடம் ஆக மாதம் 13க்கு 100க்கு வட்டி 103 அட்டியின்றி கொடுத்திடுக நம்ப கடனை செட்டிமார் சீமையிலே வட்டி கணக்கு, செட்டிமார் சீமையிலே வட்டி கணக்கு, பைந்தமிழ் செல்வமாகும் 15 கீழ்கணக்கு, கணக்கு பிள்ளை செய்வதும் கணக்கு, ஒரு பெண்ணை மணக்க பிள்ளை செய்வதும் கணக்கு, கணக்கு பிள்ளை செய்வதும் கணக்கு, ஒரு பெண்ணை மணக்க பிள்ளை செய்வதும் கணக்கு, 20 18 கூட்டி சொல்லல் காதல் கணக்கு, 20 18 கூட்டி சொல்லல் மனக்கணக்கு, 20 18 கூட்டி செல்லல் காதல் கணக்கு, ஒன்றுக்கு மேல் இப்போது வேண்டாம் இது குடும்ப கணக்கு, இதில் குசேலுடன் போட்டியிடுவது கொடுமை கணக்கு, ஸ்ரீ தெய்வீகம் மார்கழி திருவிழா குழுவினர் போட்டிருப்பதோ 14ஆம் ஆண்டு கணக்கு, திருநாவுக்கரசு உங்களிடம் எதிர்பார்ப்பது கைத்தட்டல் கணக்கு என்று சொல்லி, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது பாரத தர்மமாக இருக்கட்டும். பகவான் கண்ணன் கீதையிலே சொல்லி இருக்கிறார், என்னது, யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மான சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்திற்கு இழுக்கு நேரும் போதெல்லாம், அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் அதர்மத்தை அழித்தொழிப்பதற்காகவும் யுகந்தோறும் யுகந்தோறும் நான் தோன்றிக்கொண்டே இருப்பேன் என்று பகவான் கண்ணனின் அந்த கீதை உரையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.